வணக்கம், வெல்கம் டு பூமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான நல்லா கலர்ஃபுல்லான மாங்காய் ஊறுக்காய் தாங்க செய்ய போகிறோம். சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மாங்காவோட சீசன். ஸோ இந்த டைம்லேயே மாங்காய் ஊறுக்காய் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு மூணு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கழுவுனதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைன்னா நல்லா காட்டன் துணியாக வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாது. ஸோ நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் மாங்காய் ஊறுக்காய் போட்டோன்னா எட்டு போகாமல் இருக்கும் ஊறுக்காய். ஸோ அதனால் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சீசன் இருக்கும்போதே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதனால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு சீசன். நல்லா தொடச்சி மூணு மாங்காவை எடுத்து வச்சுட்டேன். இப்போது மாங்காவை சென்டரில் கட் பண்ணி, கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அருவாமனையில் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெரிய நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு உள்ளே சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கணும் அந்த ஓடு. அது இருந்தது அப்படின்னா தான் மாங்காவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும். நான் இந்த சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாங்காவை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உப்பு காரெல்லாம் இறங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னாலே இந்த மாதிரி ஓடு இருக்கணும். ஓடு இருந்தது அப்படின்னா தான் சீக்கிரமாகவே கெட்டு போகாது, அது இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு மாங்காய் ஒரு கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு மாங்காய் இருந்தது. 4 கப் மாங்காய்க்கு வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஊறுக்காய் வந்துட்டு கெட்டு போகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு மாங்காலையும் உப்பு படுற மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்றப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊறுக்காய்க்கு வந்துட்டு உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் காஷ்மீர் மிளகாயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் இன்னும் நல்லா டார்க் கலர் கிடைக்கும். ஊறுக்காய்க்கு நல்லா டார்க் கலராக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் மிளகாயத்தூள் தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பும் மிளகாய்த்தூளும் எல்லா மாங்காயிலையும் படணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைட்லேயே இருக்கட்டும். மாங்காய் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொடி தான் ஊறுக்காய்க்கு நல்லா டேஸ்ட்டும் மனமும் கொடுக்க போகுது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும், கருகி விட்டுறக்கூடாது. கடுகு வந்துட்டு ஓரளவுக்கு பொரிய ஆரம்பித்ததுமே லைட்டாக வறுபட்டதுமே நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டு ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா கலர் சிக்கரம் செஞ்சாயிடும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நல்லா கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கசக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் டோட்டல் டிஷ்ஷே டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக வறுத்துக்கணும் ரெண்டையுமே. இப்போ வந்துட்டு நல்லா ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடணும். அதே பாத்திரத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பொடி வந்துட்டு 4 கப் மாங்காய்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் எடுத்து வைக்க தேவையில்லை. இப்போ அதிக அளவில் நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா உப்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் அரைச்ச பொடியோட அளவுகளையும் அதிகப்படுத்திக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 4 கப்புக்கான அளவுகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது சைடில் இருக்கட்டும், இதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். ஒரு காக்கு இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன், இது நல்லா சூடாகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுக்காய்க்கு நார்மலாகவே நல்லெண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
நான் இப்போ நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இன்னொரு ஹாஃப் கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். டோட்டலாகவே 150 ml வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஊறுகாய்க்கு எண்ணெய் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் சீக்கிரமாகவே கெட்டு போகாது. எண்ணெய் சூடானதுமே கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். கடுவை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கரிஞ்சு போயிடும் மஞ்சத்தூளும். அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டேன் எண்ணெயை. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும். அந்த சூட்லேயே இந்த மிளகாயத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருந்ததையும் நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஊறுகாய் போடும்போது மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம சில்வர் பாத்திரத்துலேயோ அப்படி இல்லைன்னா அலுமினிய பாத்திரத்துலேயோ ஊறுகாய் போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா புளிப்பும், மாங்காயில் புளிப்பு இருக்கும், அதே மாதிரி உப்பும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரம் துருப்பிடிச்சிரும். அதனால் கண்ணாடி இல்லைனா மண் பாத்திரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீங்கானில் போட்டு வச்சுக்கோங்க, பீங்கான் பாத்திரத்தில். இது வந்துட்டு அடுத்த நாள் ஃபஸ்ட் நாள் இப்போ நைட்டு போட்டேன். அதுக்கப்புறம் இதை அடுத்த நாள் காலையில் அப்படியே வச்சுட்டேன். நைட்டு போட்டு அப்படியே வச்சுட்டேன். ஆறுந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு வெயிலில் எடுத்து வைக்க போகிறேன். இது வந்துட்டு ரெண்டாவது நாள். டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு வெயிலில் எடுத்து வச்சுட்டு காலையில் ஒரு டைம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஒரு டைம், டோட்டலாக ரெண்டு டைம் வந்துட்டு ஒரு நாளைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா மாங்காயிலையும் உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 days வரைக்கும் இந்த மாதிரி வெயிலில் வச்சு வச்சு எடுத்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊறுகாய் வந்துட்டு சீக்கிரமாகவே கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இத்தனைக்கும் நான் வந்துட்டு காஷ்மீர் மிளகாயத்தூள் ஆட் பண்ணவே இல்லை, நார்மல் மிளகாயத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கே இவ்வளோ கலராக இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஊறுகாவை வெயிலில் வச்சு எடுக்கும்போது இந்த பாத்திரத்து மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு விட்டுருங்க. காட்டன் கிளாத் போட்டீங்க அப்படின்னா காற்று காலங்கிறதுனால காற்றடிக்கும் போது டஸ்ட்டெல்லாம் விழாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ எனக்கு வந்துட்டு 5 days ஆகிடுச்சு. இது 6வது நாள் இருக்குது. எடுத்து கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்கும் செகண்ட் நாள் பார்த்ததுக்கும் இப்போது 6வது நாள் பார்க்கறதுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறுகாய் ஊறிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறமா அந்த ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஊறுகாயோட டேஸ்ட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கணும் மாங்காயில். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாவும். இப்போது இந்த மாதிரி ஒரு 5 days அப்புறம் இந்த எந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எண்ணெயும் இதுலேயே ஊற்றிடலாம். எண்ணெய் நிறையா இருந்தது அப்படின்னா தான் ஊறுகாவும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்துட்டு 1 மாதம் வரைக்குமே வெயிலில் வெளியில் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. சப்போஸ் நீங்கள் 1 மாதத்துக்கு மேலேயும் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். 6 மாதம் to 1 வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதுபோல் மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.